Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikkano. Appadi pakkathula irukra bell button yum click panikkano. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Iniki grand samayal la inda veyilukku idamana kelvaragu kool eppadi pannunradha paaka porom. கேழ்வரகு கூழ் வந்து செய்யறதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மாவை புளிக்க வைக்கணும். நான் வந்து 24 hours இந்த மாவை புளிக்க வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு 4 glass தண்ணி ஆட் பண்ணிடலாம். நாலு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி முடித்த உடனே நான் வந்து கேழ்வரகு மாவு வந்து 2 cup போடணும். இந்த தண்ணியில் இந்த மாவு ஆட் பண்ணிடலாம். ரெண்டு கப் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கேழ்வரகு மாவை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியில் போட்ட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா இந்த கேழ்வரகு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 24 hours இதை புளிக்க வைக்கணும். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். 1 cup பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசியில் நொய்யரிசி. இப்போது ஒரு கிண்ணத்தில் 1 cup நொய்யரிசி ஆட் பண்ணிடுறேன். இந்த நொய்யரிசியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 1-2 times வாஷ் பண்ணிடலாம் நல்ல தண்ணி போட்டு. நான் வந்து அரிசியை 1-2 times வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 10 minutes ஊற வச்சா போதும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து கேழ்வரகு கூழை காச போகிறேன். ஸோ இதில் வந்து அரை குண்டான் அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது இந்த பாத்திரத்தில் அரை குண்டான் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை அதில் போடலாம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்துடுச்சு. கேழ்வரகு மாவு ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ண கேழ்வரகு மாவை இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலரி விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். இது நல்லா இந்த மாவு இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலரி விடணும். இந்த கேழ்வரகு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை அப்படியே மூடி வச்சு நெக்ஸ்ட் டே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கே நம்ம இதை சாப்பிட முடியாது. இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கூழ் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இது எப்படி கரைக்கணுன்றத சொல்ல போகிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு 2-3 கரண்டியை தனியாக எடுத்து போட்டு கரைக்கணும். இப்போது நான் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் கரைக்கிறதுக்காக. மீதி இருக்கிறத வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இதை கரைச்சிடலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவு
உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு நான் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இதில் நான் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கரைக்க வேண்டியது தான். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைக்க வேண்டியது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இந்த கூழை கரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த கூழுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சுண்டக்காய் வத்தல் செய்ய போகிறேன். அதுக்கு சுண்டக்காய் வத்தல் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு சின்ன தாளிக்கிற பேன் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். சுண்டக்காய் பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சுண்டக்காய் வத்தலை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவுடனே இது எடுத்துடலாம். கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இது சுண்டக்காய் வத்தல், இது நார்தங்காய் ஊறுக்காய். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.